இந்த நாட்களிலே நான் அதிகமாய் ஜெபிக்கிறேன். தேவ பாதத்திலே அதிகமாய் ஜெபிக்கிறேன். நான் அதிகாலையிலேயே நேரப்படவே எழுந்து தேவனோடு நான் இருக்கிறேன். பைபிளே தான் வசன தமாய் மத்தேயு விசி ஐவினி பகிர்ச்சி உன்மாசை கேனவா மத்தே விசி ஐ பேத்ரஸ் தேச பல்லா உன்மாசை கேனோம். அகே மத்தேயு 26 அதிகாரத்திலே ஒரு அழகான வார்த்தை உண்டு. பேதுரியை பார்த்து அவர் சொல்லுகிறார், பேத்ரு நிதாகத்தா. பேத்ரு நித்திரி செய்தான். சொல்லுகிறது அவர் சீசர் அண்டையில வந்தார். அதன் அர்த்தம் இயேசு கிறிஸ்து ஒரு தனி நபரை தெரிந்து கொள்கிறார். அந்த இடத்திலே அது நான் தான் என்பதை நான் நினைத்து கொண்டேன். அதே போல நீங்களும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இது நான் தான் என்று. இன்றைய நாளிலே நான் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பேசுகிறேன் என்பதல்ல, நான் விரும்புகிறேன் என் ஆவியோடு கூட உங்களோடு பேசும்படியான அவர் கூறுகிறார், பேதுருவை பார்த்து ஒரு மனுஷியாலும் என்னோடு கூட உனக்கு விழித்திருக்க முடியாதா? அதாவது அதிகாலையில நாம் எழுந்திருக்கும் பொழுது என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதாவது ஜெபம் என்பது தேவனோடு பேசுவதுதான். நமோ அப்படி அல்லையமை ஆக்ஷாக்கிறன மோதே. ஆனாலும் நாம் அதிகாலையிலே ஜெபிக்கும் பொழுது அப்படி கிளை மூணு மூணு கதாக்கணும். நாங்கள் நேரடியாய் முகமுகமாய் பேசுகிறோம். அவர் கேட்கிறார், என்னோடு கூட இருக்க முடியாது. அதிகாலையிலே ஒரு மனிதியாலும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் அதிகாலையிலே முழங்கால் படியிட்டு ஒரு மனிதியாலும் நான் ஜெபிக்கிறேன். அது அதை விட அதிகமாகலாம், குறையாது. அது என்னுடைய பழக்கமா இருக்கிறது. அப்படி ஒரு மனிதியாலமாவது ஜெபிக்க முடியாதா என்று அவர் கேட்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது நாங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே செல்லுகிறோம். என்ன, நாம் ஒரு மனிதியாலம் ஜெபிப்பதினாலே அவர் ஆசீர்வாதத்தை தரமாட்டார். சுவையது என்ன, சுகத்தை தரமாட்டார். நமோ அப்படி யாக்ஷா கரும் போது ஆனாலும் நாங்கள் ஒரு மனுஷியாலம் ஜெபிக்கும் பொழுது அப்படி ஆசீர்வாதம் நாங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே செல்கிறோம். சமாதானத்துக்குள்ளே செல்கிறோம். சந்தோஷத்துக்குள்ளே செல்கிறோம். ஆமென். ஆமென். 41 நுமலா பரிசாவட நொப்பமின பினிஸ், நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தான பரிக்கு. சோதனைக்குள்ளே போகாமல் இருக்க
நான் ஒரு மனிதியாலும் ஜெபத்தில் இருக்கும் பொழுது நான் ஆசீர்வாதத்துக்குள்ளே செல்லுகிறேன். ஒரு மனிதியாலும் குறையும் பட்சத்திலே நான் பிரச்சனைக்குள்ளே செல்லுகிறேன். எனவே அவர் சொல்லுகிறார், நீ சோதனைக்குள்ளே போகாத படிக்கு நீ விழித்திருந்து செபி. ஒன்று பேதுரு பஸ்வினி பகிர்ச்சிய அட்டனி வச்சன ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள். நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும். இரண்டாவது அவனுக்கு அவர் பத்து கட்டளையை கொடுத்தார். அவர் எழுதியே கொடுத்தார். அது மாத்திரமல்ல கந்து மூதனே கல்வொளி உன்மாசம கப்பலா கல கலத்துக்கு முதுன்னா மலை உச்சியிலே அவரே கல்வெட்டாய் கல்லோடு கூட அந்த பத்து கட்டளை கொடுத்தார். அதை அவர் கோபத்தினாலே உடைத்து போர்த்தார். உங்களுக்கு அப்ப ஆசீர்வாதவள் நெத்திவென்னு மே அநேக நேரங்களிலே நாம் கூட ஆசீர்வாதத்தை இழக்க காரணம் கோபம். நல்ல மனிதர்களை நாம் இழப்பது நம் கோபத்தினாலே. எங்கள் கோபத்தினாலே தான் போலீஸ் பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுக்கிறோம். கோபப்படுவதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அப்பே மனுஷன்மை நெத்திக்கறோம், நாம் மனிதர்களை இழக்கிறோம். மோசேஸ்ட லபுன லோக்கு ஆசீர்வாதம் கடலதே அம்மா. மோசேஸ்க்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதத்தை அவன் உடைத்து போட்டான். தேவன் ஆசீர்வா தேவன் சொன்னார், மம வாட செகண்ட் சான்ஸ் கதென்னா. தேவன் சொன்னார், நான் உனக்கு இரண்டாவது வாய்ப்பு தருகிறேன். ஆமென் ஆமென். அப்பே அமேக்கே நாடுவே செகண்ட் சான்ஸ் அவசியம். நம் எல்லோருக்குமே செகண்ட் சான்ஸ் அவசியம். ஹalleluya ஹalleluya. அப்பே தேவன் மாஸ் அமேக்கே நாடம செகண்ட் சான்ஸ் தேன்னாவ தேவன் மாஸ். நம்முடைய தேவன் எல்லோருக்குமே செகண்ட் சான்ஸை கொடுக்கிற தேவன். ஒப்ப மிஸ்டேக் கரலதி நம்ம தேவன் மாஸ் ஒப்பட செகண்ட் சான்ஸ் காதே. நீங்கள் தவறு செய்திருக்கலாம், ஆனாலும் தேவன் உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுப்பார். ஒப்ப மூடவேலதி தேவன் மாஸ் செகண்ட் சான்ஸ் வேலாம். நீங்கள் மனத்தனமா இருந்திருக்கலாம், ஆனாலும் தேவன் செகண்ட் சான்ஸ் கொடுப்பார். ஒப்ப மா அவுல் கரலதி நம்ம தேவன் மாஸ் ஒப்பட செகண்ட் சான்ஸ் தே. உங்கள் வாழ்க்கையை நீங்களே குல பிக்கொண்டிருக்கலாம், ஆனாலும் தேவன் செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறார். வா கடலதே அம்மா, நீ உடைத்து போட்டாய். மாம நெவதனும் படுதென்னா நான் திரும்ப உனக்கு தருவேன். வாக ஜீவித கடலதே அம்மா, உன் வாழ்க்கையை உடைத்து போட்டாய். வாக ஆர்த்திக கடலதே அம்மா, உன் பொருளாதாரத்தை உடைத்து போட்டாய். வாக வியாபார கடலதே அம்மா, உன் வியாபாரத்தை உடைத்து போட்டாய். நம்பற்ற நெவதென்னா நான் அது திரும்ப உனக்கு தருகிறேன். இந்த நெத்தியுனதே நெவத லபாகனட்ட இளந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள அவர் யாத்திராகமம் 34 2 சொல்லுகிறார். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி. அப்படி என்றால் அதிகாலையிலே நீங்கள் ஆயத்தப்படுங்கள். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவராய் விழித்திருங்கள். யாத்திராகமம் 34:2 விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி. உதயம சீனாய் கந்தட நகி அவித் ஏ கந்த முதனே மா இதிரியே பேலேசிட. சீனாய் மலையில ஏறி அங்கே மலை உச்சியிலே காலமே என் சமூகத்திலே வந்து நில். அல்லியம நகிட்டம இந்தியானது. அதிகாலையிலே எழுந்ததுமே நீங்கள் யாருக்கு முன்பதாக நிற்க போகிறீர்கள்? நெகிட்டில் ஆறு மணிக்கு எழுந்து நாம் ஜெபிப்பது வேறு,
நாம் 5 மணிக்கு எழுந்து ஜெபிப்பது வேறு. Then Moses to Nasikena. மோசேக்கு அவர் சொல்லுகிறார். அல்லையாம் பேதி அதிகாலமே நிக்மியாம திசாத்ர தேக்க 34:2 திசாத்ர தேக்க அல்லையாம் வேலேதி சாதிசித உதயம சீனாய் கந்தட்ட நகி அவித் ஏ கந்த முதுனே மா இதுரே பெனிசித். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்திலே வந்து நில். நாளை காலை 4 மணிக்கு எழுந்திருக்கிறவர்கள், 3:30 மணிக்கு எழுந்திருக்கிறவர்கள், 4:30 மணிக்கு எழுந்திருக்கிறவர்கள், 5 மணிக்கு எழுந்திருக்கிறவர்கள், யார் முன்பாய் நிற்க போகிறீர்கள்? தேவனுக்கு முன்பாய். அந்த நாள் சுபமா இருக்குமா இல்லையா? முழிச்சு வேண்டும். நீங்கள் யார் முகத்திலே முழிக்கிறீர்கள்? காக மூணு உபபாலான்னு யார் முகத்தை பார்க்கிறீர்கள்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாமா உபகே இங்க பிரச்சனை காணா. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கட்டும். உப பய ஆயாக் நிதாகன. நீங்கள் 6 மணித்தியாலயம் நித்தியை செய்து ஏ வேளாவ இட பாஸ் உப தேவன் மாஸ் வேளாவ தினமனாம் உப லெடட பத் வேத. அதன் பின்பு நீங்கள் தேவனுக்கு நேரத்தை கொடுக்கிற நீங்கள் வியாதி பகே நிந்தே பய அடக்கே மாமா பய தக தேவன் மாஸ் தினமனாம் மாமா பய தக கலாப வேணமனாம் உன் மாஸ் கேனா நுப அவருக்கு கொடுத்து நஷ்டப்படுவேன் என்றால் அவர் சொல்கிறார், நீ நஷ்டப்பட்டதை 2 மடங்காய் நீ எனக்காக இதைக்காய் தேவனுக்காக நஷ்டப்பட்டவர்கள் ஒரு நாளும் ஏழை தனத்துக்கு நீங்கள் நஷ்டப்பட மாட்டீங்க. அவருக்கு நேராய் வந்து கண்கள் சிவக்கும் அளவுக்கு தண்ணீர் போட்டு அதிகாலை நான் பல் துளக்கி ஆயத்தப்படுகிறேன். சில நேரங்களிலே நித்திரையா இருக்கிற அந்த ஆடையோடு கூட போய் நாங்கள் ஜெபிக்க போனால் திரும்ப நித்திரை மயக்கம் வரும். தப்பி உதய நகர்ல தத் மேதல மூணு ஓதலா காஃபி எகாக் பீல யாக்ஷா கன மோதே இதா சக்தி மாத்து இன்னோ. ஆனால் அப்பி சி ஏத்து இன்னோ. நாங்கள் காலையில இருந்து பல் துவக்கி நன்றாய் ஒரு காஃபி குடித்து நன்றால் ஆயத்தப்பட்டு இருக்கும் பொழுது நாங்கள் பலம் நடக்கிறோம். நாங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கிறோம். மத்தேயு விசியாயே சனாங்கல தினோ. மத்தேயு 26 சொல்கிறது. ஓயா பேக் யாக்ஷா கேவத் நீ ஒரு மணித்தியாலம் ஜெபித்தால் உப பரீட்சாவட துள அதுல் வென்ன. நீ சோதனைக்குள்ளே போக மாட்டாய். எக்க பேத்ரஸ் பா அதே சனாங்கல தினோ. 1 பேத்ரு 5:8 சொல்கிறது. சி அவன் வகை தேடுகிறான். அவன் மலை உச்சிக்கு
அவன் தேவனை கண்டான். தேவன் மாசு தெக்கலா தேவனை கண்டு எதாவது பல்லாட்டினா அன்றைய நாள் அவன் கீழே வருகிறான். மனிதர்கள் ஓடுகிறார்கள். அவனுடைய முகத்தின் பிரகாசத்தை யாரும் பார்க்க முடியாமல் இருந்தது. மனிதர்களுக்கு அவனை பார்க்க முடியாமல் இருந்தது. அவன் தேவனை கண்டான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜீவித வினாஸ்வை நீங்கள் தேவனை காண்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் முகம் மாறும். நீங்கள் மற்றவர்களுக்கு போல ஆக மாட்டீர்கள். நீங்கள் வித்தியாசமாவீர்கள். ஆமென். அப்ப கொஞ்சம் விலாவது நாங்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் அது வல்ல முக்கியம். அப்ப யாக்சாவல்ட்ட பிழுத்து விளைபெனவத ஏகதமாய் வேதகாத் நம் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறதா அதுதான் முக்கியம். உங்கள் ஜெபத்திற்கு பிழுதுவில் பதில் கிடைக்க வேண்டும். பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்க வேண்டும். அப்படி என்றால் இதன் பின்பு அந்த ஒரு மணித்தியாலம் ஜெபிக்க வேண்டும் என்கிற சிந்தனையை நீங்கள் எடுத்து விடுங்கள். பொறுப்பை கடமையை விட்டு விடுங்கள். பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு கூட ஜெபத்துக்கு செல்லுங்கள். 4:16 இப்பொழுது நம் தலையில இருப்பதே நாம் ஒரு மணித்தியாலம் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான். அந்த சிந்தனையை விட்டு விடுங்கள். நான் நாளை காலை செல்வேன், அதிகாலை செல்வேன், நான் எடுத்துக்கொண்டுதான் வருவேன், நான் பெற்றுக்கொண்டுதான் வருவேன், அதை தூக்கி கொண்டுதான் வருவேன். அந்த சிந்தனை தான் வேண்டும். எப்பவே அப்பட்ட தயாவ லபன பிணிசத அப்பே ஊன கம்பலதி அப்பட்ட உப்பக்காரையற்ற அனுக்காய சம்பவன பிணிசத ஆதலால் நாங்கள் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனந்தடியிலே சேர கடவோம். நாளை காலை நீங்கள் ஒரு மணித்தியாலம் ஜெபிக்க வல்ல செல்வது பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், அதை தூக்க போகிறீர்கள். உங்கள் சிந்தனை புதிதாக நான் அதை எடுப்பேன். ஒருவரை சந்தித்து அந்த பேச்சு வார்த்தையில ஒன்றை பெற்றுக்கொள்ளாவிட்டால் கிடைக்காவிட்டால் அது என்னத்துக்கு? பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் கிறிஸ்தவர்களுடைய இருதயத்தில் இருப்பதே நாங்கள் ஒரு மணித்தியாலம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் இந்த சர்ச்சில் வந்து முனங்கால் பணியிட்டால் நான் கேட்பதை பெற்றுக்கொள்வேன் என்கிற சிந்தனையோடு தான் நீங்கள் இருக்க வேண்டும். ஏதோ பழக்க தோஷத்துக்காக வந்து போக வேண்டாம். இன்று நான் இதை எடுப்பேன், நான் எடுப்பேன், எனக்கு கிடைக்கும். அந்த உறுதி நமக்கு இருக்க வேண்டும்.
அது அதிகாலையிலே தான். இக பேக் தமாய், அது ஒரு மணித்தியாலம் தான். இக சூதன விழா தமாய், அது ஆயத்தமாகி தான். நீங்கள் போதுகிற இடத்துல வந்து ஜெபித்து அதிலே உங்களுக்கு பதில் கிடைக்காவிட்டால் என்னத்துக்கு பதிலை பெற்றுக் கொள்ள வேண்டும்? அந்த பதில் கிடைக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். தேவன் உங்கள் ஜீவிதே மாத்தேகாய், அது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. தேவன் மாசதாக்கி நீங்கள் அதிகாலையிலே தேவனை காண்பீர்கள். பிரைஸ் காட், பிரைஸ் காட். நோக்கி செல்லும்படியாக அவர்கள் புறப்பட்டார்கள். அவர்களுக்கு 11 நாட்களிலேயே கானானுக்குள்ளே போகலாம். உண்மையாகவே 2 நாட்கள் தான். தேவன் 11 நாட்களிலே கொண்டு போக அவர்களை சித்தமானார். அவர்கள் இருந்ததோ எகிப்து தேசத்திலே அடிமைத்தனமாக அவர்களை தேவன் விடுதலை ஆக்கினார். நல்ல ஒரு தேவ ஊழியர் இருந்தது. அப்படி இருந்தாலும் கூட 11 நாட்களிலே செல்ல வேண்டியதா இருந்த அந்த கானான் தேசத்துக்கு அந்த 11 நாட்கள் செல்லாமல் அவர்களுக்கு 40 வருஷம் சென்றது. பிரமாத சிதுனா, தாமதம் ஏற்பட்டது. என்பது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் மாத்திரம் அல்ல, அது செழிப்பு மிக்க செழிப்புள்ள தேசமாய் இருந்தது. பதினோரு நாட்களிலே செய்ய சென்ற முடியாத அளவுக்கு 11 காரணங்கள் இருந்தது. அமாவுக்கியா நோக்கியான் எதையும் கடினம் என்று சொல்லாதே. இத்தனை மிக அமாவு அமாவு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அடிக்கடி இது கடினம், இது கடினம் என்று சொல்லுகிறபடினால் தான் நாங்கள் சீக்கிரமாய் போக முடியாமல் இருக்கிறோம். உபாகமம் 5:11 சொல்லுகிறது, மம நம்முடைய கதாக்கான தேவால் கியன தேவால் அம்மாவு தேவால் நோவை இதா ஆத்த தீன தேவால் நோவை. நான் உனக்கு பேசுகிற ஒவ்வொரு காரியம் மிகவும் கஷ்டமான அவைகள் கடினமான தூரமாய் இருக்கிற காரியங்கள் அல்ல. சமாக விலாட்ட சமாக தியாக்கியப்பு காம மனுஷன்கனே மிக அறியமாக தியாக்கியலாம். சில நேரங்களிலே ஒரு சில காரியம் சொன்னதுமே மனிதர்கள் சொல்வது இது கடினம் என்று. மனதே வயச பண சத்தகாய் ரெண்டு வாழ்க்கையில எல்லாமே இலகுவாய் செய்ய முடியுமா இருந்தால் அவசிய உங்களுக்கும் எனக்கும் தேவன்
ஒருவர் அவசியம் இல்லை. நாம் கடினப்படும் வேளையிலே நமக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். நூறு பேருக்கு கடினமா இருக்கலாம், ஆனால் எனக்குள்ளே தேவன் இருக்கிறபடினால் நான் சொல்லுவேன் அதை எனக்கு செய்ய. தாவீது சொல்கிறான், சொல்லுகிறான், நான் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுகிறேன். பெரிய சேனை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நாங்கள் சிறிய காரியத்தை செய்ய கூட பயப்படுகிறோம். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க அதிகமாய் பயப்படுகிறோம். ஏன் இப்படி கடினமான பயங்கள் ஏற்படுகிறது? காரணம், நமக்குள்ளே இருப்பது யார் என்பதை நாம் அறியாதபடியால். உங்களை எந்தெந்த இடங்களுக்கு தேவன் கொண்டு போகிறாரோ அந்த ஒவ்வொரு இடங்களிலும் அவர் பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவர். இது மில்லியன் அல்ல பில்லியன் ஆனது. லுக்கு தியாக் பெரிய ஒரு காரியம். ஏக இதனவெல்லாம் லுக்கு அமாவு தியாக் தமாய். அதை நினைக்கும் பொழுது கடினம் தான். ஏக பிரச்சன தியாக் தமாய். அது ஒரு பிரச்சனை தான். நமுத் மட்ட தான்னவா. ஆனால் எனக்கு தெரியும். லுக்கே சிட்டினா வாயட்ட வடா. மாத்துல கிச்சிடினா ஓகேனா. இதா உதும் கெனகே. உலகத்திலே இப்போரை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று. அப்படி யாம் கிசு சக்தியா கவசனம். எங்களுக்கு ஏதாவது பலம் தேவை. யாம் கிசு பல கவசனம். ஏதாவது ஒரு வல்லமை தேவை என்றால். அப்பி உன்வாசவ ததி அல்லக வாழ்க்கையிலே எந்த நேரமும் நாம் பேசுகிற காரியம் இது செய்ய முடியாது, இது கடினம் என்றுதான். ஒருவர் பேசினாலும் கூட நாம் சொல்லுவோம் இதை செய்ய முடியாது, இது கடினம் என்று. எங்கள் நேரத்தையே கடினம் கஷ்டம் என்றுதான் நாம் செலவழிக்கிறோம். காரணம் என்ன? அப்ப உன்வாசகரை எல்லும் உன்ன உன்வாசகரை கிரந்தீசிடின்னது. நாம் அவரை சார்ந்து இருக்காதபடியால் தான். யோவான் பாலவ பாலோசனை பகுச்சே பசுவின் வச்சனை சொன்னாங்களே தேனா. யோவான் 15:5 கூறுகிறது, மாத்துல சிடின்ன எனக்குள்ளே இருங்கள். மாத்துல பேவத்திய சிடின்ன எனக்குள்ளே நிலைத்திருங்கள். யோவான் பாலவ பய சொன்னாங்க மாத்துல பேவத்திய சிடின்ன. யோவான் 15:5 சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள். நீ அதிக கனிகளை கொடுப்பாய். அது மாத்திரமல்ல, அவர் அவர் சொல்லுகிறார், என்னை தவிர உங்களால் ஒன்றுமே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் என்னோடு இருப்பார் என்றால் கரண்ட பகதேவால் கரண்ட புடுவார். செய்ய முடியாதவர்கள் கூட செய்ய முடியும். ஆமென் ஆமென். அவர் இருக்கிறார். தமிழில் ஒரு அழகான பாடல் உண்டு, ஒப்ப மா சமகை நேசா இருநோடு இருக்கிறபடி நாள் மூதபவா தேபாவே கடல் கூட பிளந்து போகும், ஆசபவா கேமதே வானம் கூட உணவு கொடுக்கும். ஹல்லேலூயா. உன்வான் சேட்டனவா அவர் இருக்கிறார். உன்வான் சப்ப சமக சேட்டனா அவர் நம்மோடு தான் இருக்கிறார். இந்த இரவிலே யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறீர்களா? மகே லைஃபுக்கு சமாக தேவால் மம மேதவா சொல்லுகூதியிட்ட மூணு தினம் என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு சில பெரிய காரியங்களுக்கு நான் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அது மிக பெரிதானவை. வேடி ப்ரெஷர் கூட நமோ மாத்துலதே என்னதே எக்கமதே மேகாய். ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு காரியம் இதுதான். ஜீவிதே அப்பே அமைக்க நாட்டமா யம் கிசி காலையாக்கே. வாழ்க்கையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் வரும். குவாக்ம பஷ்ண காலவலை மிகவும் பிரச்சனைக்குரிய காலங்கள் வரும். அப்பே இக்காலைய ஆனாலும் அந்த காலத்திலே இக்காலைய அந்த காலம் அந்த காலம் இக தாவகாலிகாய் அது தற்காலிகமே. எக்கிட்ட
ஃபேஸ் கேவாத் அதுக்கு முகம் கொடுத்தால் அப்கிரேட் தமாய் நாங்கள் மேலே போய் விடலாம் அபை அப்பி மே வகை லைஃபுக்கு ரிஸ்க் ஆக்காங் நத்தம் மே டிப்ரெஷன் என்னத்தாம் மே பிரச்சன நெத்தி ஜீவிதாக அப்பி ஜீவாத் வெளித்தனமனாம் நாங்கள் இப்படியாய் லைஃப்லே ரிஸ்க் எடுக்காமல் இப்படி பிரஷர் வராத அளவுக்கு சுபமாய் வாழலாம் என்று நாம் நினைத்தால் அப்படி என்றால் மற்றவர்களை போல நாமும் சர்வசாதாரண வாழ்க்கை தான் வாழ வேண்டும் பெரிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாங்கள் பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும் அந்த பெரிய பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுப்பதே தனிமையாய் அல்ல அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அழகாயிருக்காரி பிலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமாயிருந்தாலும் இதுதான் தேசம் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் போனார் சீக்கிரமாகவே ஒரு கார் எடுக்கலாம் சீக்கிரமாய் ஒரு வீட்டை எடுக்கலாம் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று தேவன் சொன்னார் இவர் இந்த வழியாய் போகும் வேளையிலே இந்த நாடு யுத்தம் பண்ண வந்தால் இவர்கள் அப்செட் ஆவார்கள் எனவே தேவன் சுற்றி அவர்களை கொண்டு சென்றார் ஏன் தாமதம் இவர்கள் இந்த பிரச்சனைக்கு பயம் என்கிறபடினால் இவர்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைவார்கள் வாழ்க்கையிலே தேவனே அவர்களை சுற்றி போக பண்ணினார் ஏன் தேவன் அப்படி கொண்டு போனார் மேகலாங் ஸ்ட்ராங் நெதனிசா இவர்கள் பலசாலிகள் அற்றவர்களாக இருக்கிறார்கள் இன்று உங்கள் வாழ்க்கையிலே கூட நீங்கள் ஸ்ட்ராங் இல்லை உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையா இருக்கட்டும் உங்களுக்கும் எனக்கும் முகம் கொடுக்கலாம் நம்மோடு இருப்பது சாதாரணமானவர் அல்ல இப்பொழுது உங்கள் கண் முன்பதாக பெரிய பிரச்சனை இருக்கலாம் ஏன் அந்த பிரச்சனை இன்னும் இருக்கிறது நீங்கள் அதற்கு அதை குறித்து பேசுகிறபடி அதற்கு பயப்படுகிறபடி ஜனங்கள் பயந்து விட்டார்கள் ஒரே நாள் அவன் வாழ்க்கையில வெற்றி சகோதர சகோதரி சகோதரனே சகோதரியே ஒப்பம் பயவேனவா
நீங்கள் பயப்படுகிறீர்கள். ஒபே யாம் கிசி ஜாப் யா பிசினஸ் ஆ கண்ட பய வேணும். நீங்கள் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ண பயப்படுகிறீர்கள். ஒபே வாகன கண்ட பய வேணும். நீங்கள் ஒரு வாகனத்தை எடுக்க பயப்படுகிறீர்கள். உசா சிக்கன் மீ மௌதிஸ் ஆ பய வேணும். உயர்ந்த கல்வியை கற்க பயப்படுகிறீர்கள். அது ஒபே தனகன்ன இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒபே தேவியன் மாஸ் சமக கியாட நீங்கள் தேவனோடு கூட சென்றாலும் ஒபே யுத்தவல் இன்னே நேக்கில தன்னைப்பா உங்களுக்கு யுத்தங்கள் வராது என்று நினைக்க வேண்டாம். அதமா கியனோ மம லுக்கு பிரஷ்னக அவசதா மத்தியன் தேவை நினைத்தார்கள் சென்றாலும் நீங்கள் பாலும் தேனும் ஓன்றி வடிந்தோடுகிற தேசத்துக்கு சென்றாலும் அதிலே காலடி வைத்தது பிரச்சனைகள் உண்டு. எல்லா பிரச்சனைக்கும் முகம் கொடுக்க வேண்டும். நாம் கூட ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே பெரிய பிரச்சனைகள் வந்தன. நான் அறிந்தேன் பெரிய ஒருவர் இருக்கிறார். ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்கிறது. நான் யார் என்பதை அறியாமல் என்னோடு சார்ந்திராமல் இருக்கிறாய். எனவே தான் நீ தூரத்தில் சக்தி மாத்து என்னவா நான் பலத்தோடு இருக்கிறேன். உன் வாசகர்களை நியமக்காக சகலதையும் செய்து முடிப்பார் என்று அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக தேவன் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். தேவன் உங்களை எந்த வழியிலே கொண்டு செல்கிறாரோ அந்த வழியிலே மகிழ்ச்சியோடு செல்லுங்கள். அந்த வழியிலே ஒரு சில நேரங்களிலே உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு எதிர்க்கலாம். உங்களை நீங்கள் அன்பு செலுத்தினவர்கள் உங்களை விட்டு பிரியலாம். எனவே நீங்கள் துக்கத்தோடு இருக்கக்கூடாது. உங்கள் பயணத்தை தொடர வேண்டும். அதுதான் வாழ்க்கை. நீங்கள் நான் ஆறுகளை கடந்தாலும் நான் அக்னியை கடந்து சென்றாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் அக்னி மத்தியிலும் என் சகோதரி இன்று நீங்கள் பிரச்சனையோடு இருக்கிறீர்கள். அந்த பிரச்சனையில் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Iba shandala bagia mela. Jesus ke balavana name. Yesu Kristuvin vallamulla name. Shakriya nikala. Oh. Unvasama samagai. Avar ennode. Sabdangena unvasama samagai. Sattamai chollungal avar ennode. Unvasama samagai. Avar ennode. Unvasama samagai. Avar ennode. Unvasama samagai. Avar ennode. Hallelujah. Hallelujah.
தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன். இல்லனதா பிரச்சனையோட ஊழ்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கிறதா? நாம எங்க பசுக்கறானோ நான் இதை கடக்க போகிறேன். அப்ப வாத்துக தக்கல பிரச்சனை அண்டேப்பா. நீங்கள் தண்ணீரை கண்டு பின்வாங்க வேண்டாம். வாத்துக மேதே யான தண்ணீரை நடுவில் போங்க. நான் அவ லோக்கு கவனா கேண்டவே இல்ல. அவ தண்ணீர் பெரிய ஒரு பயம். உங்க பவுல பிரச்சனத உங்க குடும்பத்திலே பிரச்சனையா? உங்க பவுல கீதகத உங்க குடும்பத்திலே நெருப்பா? கேஸ் கரான அதுக்கு முகம் கொடுங்கள். அப்ப கம்பளி அத்தியே அண்டேப்பா. நீங்கள் கண்ணத்திலே கை வைக்காதீங்க. வாத்துடனே கதா கரான எனக்கு தெரியும் மகே கங்காவால் என் ஆறுகள் வெள்ள தகவை என்னை நீங்கள் முகம் கொடுங்கள். வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுங்கள். மேக கோமதுக்கு அன்னைக்கெல்லாம் அமைத்தனவா இதை எப்படி செய்வேன் என்று நான் நினைக்கிறேன். நம்ம தேவையின் மாச விசுவாசிக்கிற போது ஆனால் தேவனை விசுவாசிக்கும் போது கோமகை செய்துவேனவா அது எப்படியாவது நடந்து விடுகிறது. ஜீவாத்மா
சக்தி மாற்றங்க இந்த இரவு நேரத்திலே ஒரு சிலர் ஒரு சில பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் பயந்திருக்கிறீர்கள் பயந்ததே மட்டும் யோபு சொல்லுகிறான் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது சக்தி மாத்திரம் நீங்கள் இன்னும் பலப்பட வேண்டும் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாமல் இருக்கலாம் அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்னோடு பழக என்னோடு பேச அவர்களுக்கு விருப்பம் நான் யாரிடத்திலையும் கிட்டி சேர மாட்டேன் அதே போல நான் ஜனங்களோடும் சேர மாட்டேன் ஏனென்றால் ஒரு நாள் எல்லோருமே என்னை தனிமையாக்கினார்கள் குட் மார்னிங் குட் நைட் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் நான் யாருக்கும் குட் மார்னிங் போடுறதும் இல்லை குட் நைட் போடுறதும் இல்லை நான் தனிமையானேன் தனிக்கமா மாவத்தவ சக்தி மக்களா அந்த தனிமைதான் என்னை இன்னும் பலப்படுத்தியது தனிமையா எதையும் செய்ய முடியும் தனிமையா ஜெயம் பெறலாம் வெற்றி பெறலாம் என்றால் ஒருவர் இருக்கிறார் நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் முழு உலகமே உங்கள் பக்கம் இருந்து தேவன் உங்களிடத்தில் இல்லாவிட்டால் உங்களை எதிர்த்து நிற்கிறது தேவன் மாத்திரம் உங்களோடு இருப்பார் என்றால் அதுதான் வெற்றி சீக்கிரமாய் யாரிடத்திலும் அன்பு செலுத்த மாட்டேன் நேசம் உள்ளவனா இருக்க மாட்டேன் ஏனென்றால் அது உடைந்ததுமே வலிக்கும் அது ஒரு வேதனையை கொடுக்கும் கல்பனாக்கலாம் எனவே நான் அதிகமாக யோசிப்பேன்
லைஃபுக்கு சாதுரியம் அந்த அவசியம். வாழ்க்கையிலே சந்தோஷத்தோடு போக வேண்டும் என்றால் உபதேவியன்மான் சபகின்றோனே, நீங்கள் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். என்ன மனுஷந்தை கதாக்க வர மனிதர்களோடு பேசுங்கள், ஆதரவு அன்பாயிருங்கள். அவர்கள் எதிர்பார்ப்பு தேவனிடத்திலே இருக்க வேண்டும். தேவன் சொல்லுகிறார், நீ பலன் இல்லை, எனவே எனக்கு முடியாது உன்னை பயன்படுத்த. மனசத்தமாய் அல்ல, பிசாசு நம்முடைய மனதை தான், சிந்தனையை தான் பிடிக்கிறான். அப்ப சிதவில்லை அம்மாவு எங்கள் சிந்தனையிலே இது கடினம், இப்பொழுது இது செய்ய முடியாது என்கிற சிந்தனை வரும். அந்த சிந்தனை வந்ததுமே அந்த சிந்தனை எங்களுக்கு ஒரு வாழ்க்கை அனுபவமாகவே மாறிவிடும். அது ஒரு அனுபவமாகும். எனவே வாழ்க்கையிலே தேவன் மாத்திரம் போதும் என்கிற நிலையிலே இருக்கள். மட்ட கிய சத்தியத்தை கடைசியா பாஸ்டர் கனடா என்ற மட்ட ஒக்கம் விசா என்று எனக்கு இந்த இடமே கனடாவாய் மாறும். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் மக்னிசாத அப்பி கலாந்த நோனம் நியம காலதி கப்பாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நாங்கள் தளர்ந்து போக கூடாது, நாங்கள் விட்டுவிடக் கூடாது. அதுதான் வாழ்க்கை. அப்பே நமக்கு எத்தக்க நம் பேரை கெடுக்கவே நிறைய பேர் இருப்பார்கள், எங்களை அழிக்கவே நிறைய பேர் இருப்பார்கள். இல்லாவிட்டால் எங்கள் வாழ்க்கையே நாங்கள் குழப்பி மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். ஆனா நாம் அறிந்து கொள்ளப்படும் தேவன் என்றால் அப்படி செகண்ட் சான்ஸ் நமக்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுப்பார். பைபிள் அசன வசனத்தினா வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை உண்டு, தர்மிஷ்டா நீதிமான். கௌத யார் நீதிமான்ல மிஸ்டேக் ஆவதுதான். அப்படி நடந்தாலும் அவன் எழுந்திருப்பான். பாவிகள் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில எத்தனை தரம் விழுந்தாலும் நாம் எழுந்திருப்போம். ஏன் ஏழு வல்லமையுள்ளவர் செல்ல இந்த
இந்த பெலிஸ்தியர்களுடைய தேசத்திலே போனால் யுத்தக்கை கேளா யுத்தம் வரும் என்று ஏ பயனிசா அந்த பயத்தின் நிமித்தம் வடங்கியா சுற்றி போனார்கள் மாபடுக்கு எனக்கு எம்மதி நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் இருதயத்திலே நீங்கள் இந்த வசனத்தை எழுதி வைத்து விடுங்கள் மிக மிக கடப்பான காண இது ஒரு மனநம் செய்யுங்கள் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மனுஷரை எங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ணினீர் மனிதர்களை எங்கள் தலைக்கு மேல ஏறி போக பண்ணினார் சமாக ஒரு சிலர் உங்கள் தலையை மிதித்தார்கள் மனுஷரை எங்கள் தலையின் மேல ஏறி போக பண்ணினேன் பாருங்கள் யார் உங்கள் தலைக்கு மேல உங்கள் தலையை மிதித்து கொண்டு யார் சென்றது நன்றாக நித்திரையில் இருந்த உங்களை உங்கள் தலையை மிதித்து சென்றார் யார் மிதித்து சென்றது இப்பொழுது அந்த ரெண்டு படம் விளங்குறதே ஒரு சிலருக்கு தன்னுடைய கணவனை தெரிகிறது இவன் தான் சிலருக்கு தங்களுடைய மாமியை தெரிகிறது நண்பர்கள் தெரிகிறார்கள் ஆனால் உங்களுக்கு அவர்கள் தெரியக்கூடாது அறிந்து கொள்ளுங்கள் அந்த நபர் மிதித்து செல்ல வைத்ததே தேவன் தான் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நிமித்தம் தான் இன்று இந்த சர்ச்சில் நீங்க நிற்கிறீங்க சில பிரச்சனைகள் நல்லது தேவன் ஒரு சிலர் நம் தலையை மிதித்து செல்ல நியமித்து வைத்திருக்கிறார் என்னை வெளியிலிருந்து வந்த ஒரு மனிதன் மிதிக்க மாட்டான் என்னை மிதிப்பதே அருகில் இருப்பவன் தான் மகே பவுல என் குடும்பம் என் சபை இருக்கலாம்
அவர்களை குறித்து நீங்கள் கோபப்படக்கூடாது. எங்களை மிதிக்க வைத்ததே தேவன்தான். சில பிரச்சனை நடுவில் கொண்டு போவார். நாங்கள் உறுதியாயிருக்கிறோம். கடைசி வரைக்கும் நான் தான் உன்னோடு இருப்பது. ஒவ்வொரு மனுஷன் மா அப்பே இசட்ட உடைய யாவுசேக மனுஷரை எங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ணியும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆமென். பின்பு தேவன் உங்களை கடக்க வைப்பார். செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். உபகே ஒழுவ கவுதகை பாகல தீனோ நான் ஏனோ அப்ப வந்து தன்னடையாண்டேனோ. உங்கள் தலையை யாராவது மிதித்திருந்தால் அப்படி என்றால் நீங்கள் நல்ல இடத்துக்கு போக போகிறீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உபட பிரச்சனை கேவல திமனா தோப வந்து தன்னடையாண்டேனோ. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் சாரவத்தனட தமனு சேக. நீங்கள் சொல்வீர்கள் செழிப்பான இடத்திலே நமது வந்து தன்னை இன்னா கேலா. இன்று நான் நல்ல இடத்திலே இயேசுஸ்கே நாமே வாழ்க்கையை பிள்ளைகளை நாம் ஜெயம் பெறுவோம். நாம் இதில் ஜெயிப்போம். இதில் நிச்சயம் வெளியே தேவனே உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் அன்பு 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 அன்